இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். And in order to come to that life where our joy is full, நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்படியாக, I'm not preaching some theory here. நான் இங்கே ஏதோ தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கவில்லை. When I first became a Christian, நான் முதலாவதாக கிறிஸ்தவனாய் மாறின பொழுது, nearly 50 years ago, 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக, I did not know how to live this life. இந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. I was like a child trying to learn how to walk. நடக்க கற்றுக்கொள்ள கூடிய ஒரு குழந்தையைப் போல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தேன். Yeah, my sins were forgiven. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. But I was always falling. எப்பொழுதுமே நான் விழுந்து கொண்டே இருந்தேன். Many times I would be discouraged. அநேக சமயத்திலே விழுவதனாலே சோர்ந்து போயிருந்தேன். Anxious and worried about many things. கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தேன். And I loved the things of earth. இந்த பூமிக்குரிய காரியங்களை நேசிக்கிறவனாய் இருந்தேன். And I knew there's something better than this which I have not yet experienced. இதுவரை நான் அனுபவித்திராத ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். I could not say that my joy was full. என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாதிருந்தது. Today I can say that. இன்றைக்கு நான் சொல்ல முடியும். Because I learned the secret. ஏனென்றால் நான் அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். I want to share that with you. அந்த ரகசியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். These things we write so that your joy may be full. 1 John 1:4. 1 யோவான் 1:4-ஐ பாருங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். I say the same thing. These things I preach so that your joy may be full. இதை தான் நானும் இன்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். In the Old Testament they had righteousness without joy. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சந்தோஷம் இல்லாமல் ஒரு நீதி அவர்களுக்கு இருந்தது. You know, in Jesus' time there were a group of people called the Pharisees. இயேசு வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். They were very righteous but they were very gloomy type of righteous. அவர்கள் நீதிபான்களாக இருந்தார்கள், ஆனால் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு துக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே, the Bible says the kingdom of God is righteousness and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. Now many people think that if you live a holy life you're going to be very gloomy. அநேகர் எண்ணுகிறது என்னவென்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் துக்கமாய் இருக்க வேண்டும் அல்லது சாதுவாக இருக்க வேண்டும் என்று. It's only by living in sin that you can be happy. பாவத்திலே வாழ்கிறவர்கள் தான் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். That's one of the biggest lies of the devil. இது பிசாசுடைய மிகப்பெரிய பொய். And that is because you have seen so many Christians around you who are long faced and gloomy. உங்களை சுற்றி अनेक கிறிஸ்தவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் என்று இருக்கிறவர்களையே நீங்கள் பார்த்து பழகி போய் விட்டீர்கள். But those Christians are not filled with the Holy Spirit. அந்த கிறிஸ்தவர்கள் ஆவி தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இல்லை. When a Christian is filled with the Holy Spirit, ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது, his life is a very happy life. அவருடைய சந்தோஷம் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறுகிறது. He may or may not speak in tongues, that's not important. அந்நிய பாஷை பேசுகிறானோ இல்லையோ அது முக்கியமான காரியம் அல்ல. But his life is full of joy. அவருடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. John says, I am writing these things to you that your joy may be full. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்கிறார். If you want that, உங்களுக்கு அது தேவையானால், he says in the next verse, அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், this is the first message you need to understand. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் செய்தி இதுதான். God is light. தேவன் ஒளியாய் இருக்கிறார். And there is no darkness in him. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. And if you walk in that light, verse 7. ஏழாம் வசனத்திலே நீங்கள் இந்த ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், we can have fellowship with one another. ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். You know what the word fellowship means? ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? Fellowship is like plugging the light into a socket. ஐக்கியம் என்பது ஒரு பிளக்கிலே அந்த சாக்கெட்லேயே நீங்கள் ஒரு பிளக்கை செருகுகிறது போல. You know, you take a lamp and plug it into a socket. நாம் ஒரு மின் விளக்கை அந்த மின்சாரத்திலே உள்ள அந்த பிளக்கிலே நாம் பொருத்தும் பொழுது, as soon as the light has fellowship with that electricity, இந்த மின் விளக்கானது அந்த மின்சாரத்தோடு கூட தொடர்பு ஐக்கியப்படும் பொழுது, the darkness disappears. இருள் மறைந்து விடுகிறது. That's the meaning of fellowship. இதுதான் ஐக்கியத்தினுடைய வார்த்தையின் அர்த்தம். You pull out that plug. அந்த பிளக்கை இழுத்து விடுங்கள். It's darkness again. மீண்டும் இருள் வந்து விட்டது. So when there is darkness in your life, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கும் பொழுது, you can say you're not connected to God. நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இல்லை, தொடர்பாக இல்லை என்று சொல்லலாம். God is light. தேவன் ஒளியாய் இருக்கிறார். There is no darkness in him. அவரில் இருள் இல்லை. And Jesus lived on earth to show us that we can live a life without any darkness in our. எந்த ஒரு இருளும் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இயேசு இந்த பூமியில் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். And that's why we need to understand that when Jesus lived on this earth, though he was God, he did not use those resources to live here.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதிலும் கூட அவர் பரத்திலிருந்து தேவனாய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடிய காரியங்களை அவர் பயன்படுத்தவில்லை. This is a very simple truth. இது மிகவும் எளிய ஒரு சத்தியம். But it changed my life 35 years ago. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. Because for about 15 16 years I was struggling how to live this overcoming life. இந்த மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள முடியாக 15 16 ஆண்டுகளாக போராடி பிரயாசப்பட்டுக் கொண்டே இருந்தேன். If you read your Bible, you read in 1 John chapter 2 verse 6. 1 John 2nd adhigaram ungalde vedamathile vaasithu paarungal 6th vasanam 2 verse 6. 1 John 2nd adhigaram 6th vasanam. What does it say? Andha vasanam enna solugirathu? Everyone who says he abides in Christ must walk as he walked. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். In the Living Bible it says if you say you're a Christian you must live like Jesus lived. லிவிங் பைபிள் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நீ கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே நீயும் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now if I were to tell you, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், if you say you're a Christian, நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், you must live like Jesus lived. இயேசு வாழ்ந்தது போல நீங்கள் வாழ வேண்டும். What will you say immediately? உடனடியாக என்ன சொல்வீர்கள்? What will the devil say? Let's hear what the devil says when he நீங்கள் சொல்வதை விட்டு விடுவோம். பிசாசு என்ன சொல்வான்? The devil will immediately say, பிசாசு உடனடியாக சொல்லுவான், impossible, அது கூடாத காரியம். The Bible says, வேதம் சொல்கிறது, if you say you're a Christian you must walk and live like he lived. நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்து நடந்தது வாழ்ந்தது போலவே நீயும் வாழ வேண்டும். What does the devil say? பிசாசு என்ன சொல்கிறான்? impossible, அது முடியாது. God says you must live like Christ lived. கிறிஸ்து வாழ்ந்தது போல நீ வாழ வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். The devil says impossible, பிசாசு அது கூடாத காரியம் என்று சொல்கிறான். Now I want to know, what do you say? இப்பொழுது நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? Do you agree with the devil or do you agree with God? நீங்கள் பிசாசு சொல்கிறதை நம்புகிறீர்களா அல்லது தேவன் சொல்கிறதை நம்புகிறீர்களா? You see, if you faith means very simply I agree with God. That's what faith means. விசுவாசம் என்பது தேவன் சொல்கிறதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அதுதான் விசுவாசம். Unbelief means I agree with the devil. அவிசுவாசம் என்றால் பிசாசு சொல்கிறதை ஒத்துக்கொள்கிறேன். Please remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். It's a very simple definition of faith. விசுவாசத்திற்கு எளிய ஒரு விளக்கம். I agree with what God says. தேவன் சொல்கிறதை ஒத்துக்கொள்கிறேன். Unbelief is அவிசுவாசம் என்பது. I agree with what the devil says. பிசாசு சொல்கிறதை ஒத்துக்கொள்கிறேன். And most of us have agreed with the devil. நம்மிலே அநேகர் பிசாசு சொல்கிறதை தான் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். Because if people look at your life, ஏனா மக்கள் உங்களை வாழ்க்கையை பார்க்கிறார்கள், they don't see the spirit of Christ in you. அங்கே கிறிஸ்துவின் ஆவியை அவர்கள் பார்க்க முடியவில்லை. They don't see the humility, அந்த தாழ்மையை பார்க்க முடியவில்லை. Or the love, அன்பை பார்க்க முடியவில்லை. Or the goodness, நன்மையான வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை. Or the compassion for others, மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய மனதுருக்கத்தை காண முடியவில்லை. And then they say, yeah, it's not possible. அவர்கள் like Christ, இப்படி பார்த்த உடனே கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். But it's better to say I have failed rather than to say it's impossible. இது கூடாது என்று சொல்வதை காட்டிலும் நான் தவறி விட்டேன் என்று சொல்வது நல்லது, நேர்மையாக. See, when the Bible holds up a certain standard, வேதமானது ஒரு குறிப்பிட்ட தரத்தை உயர்த்தி பிடிக்கிறது. And I find my life is much lower than that. என்னுடைய வாழ்க்கையின் தரம் இதை காட்டிலும் கீழாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I have two choices. எனக்கு இப்பொழுது ரெண்டு தெரிவுகள் இருக்கிறது. ஒன்று, I can say the Bible doesn't actually mean that. வேதம் உண்மையாக அப்படி பொருள்படுத்தி சொல்லவில்லை. It means generally we must try to live like Jesus. அது என்ன சொல்லுகிறது என்றால், நாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல முயற்சித்து பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. Nobody can live like him. அவரை போல யாரும் வாழ முடியாது. But we must try, that's what it means. நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். The more we say that, we bring the Bible down to the level of our life. இப்படி அதிகமாக சொல்ல 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 வேதத்தினுடைய தரத்தை குறைத்து 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 நம்முடைய வாழ்க்கையின் தரத்திற்கு சமமாக கொண்டு வந்து விடுகிறோம். That is the way of dishonesty. இதுதான் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை. But another Christian, இன்னொரு கிறிஸ்தவன், he sees the standard of the Bible. அவன் வேதத்தினுடைய தரத்தை பார்க்கிறான். And he says, I believe that's God's standard. இதுதான் தேவனுடைய தரம் என்று நம்புகிறான். My standard is over here. என்னுடைய தரம் கீழே இருக்கிறது. Lord, ஆண்டவரே, please lift me up. என்னை உயர்த்து ஆண்டவரே. Even if it takes 10 years, 10 aandugal aanalum paravaillai, or 20 years, 20 aandugal aanalum paravaillai, I want to come there. Naan indha tarathirku vara virumbugiren. Think of a
4-year-old child who wants to get a PhD. 4 வயது பையன் எனக்கு PhD பட்டம் வேண்டும் என்று கேட்கிறான். And all the other 4-year-olds say, ah, impossible. How can you get a PhD? மற்ற 4 வயது மாணவர்கள் எல்லாரும், ஏய், அது முடியாது. அது எப்படி உனக்கு PhD கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். 4-year-old, what can you get a PhD? 4 வயது பையன், உனக்கு எப்படி PhD கிடைக்கும்? But his father tells him, அப்பா சொல்கிறார், you can get it, my son. மகனே, உனக்கு PhD பட்டம் நீ பெற்றுக்கொள்ள முடியும். You won't get it in 1 year. ஒரு வருஷத்துல உனக்கு கிடைக்காது. But if you are faithful, ஆனால் உண்மையுள்ளவனாய், 20 years from now, இப்பொழுதிலிருந்து 20 ஆண்டுகளிலே, you'll be a PhD. நீ PhD பட்டத்தை பெற்றுக்கொள்வாய். And these fellows would be just high school pass and fooling around. மற்ற மாணவர்கள் எல்லாரும் வெறும் உயர்நிலை பள்ளி மட்டும் படித்து விட்டு அவர்கள் அதோடு நின்று விடுவார்கள். It's like that. அதே போலத்தான். When you read in the Bible, நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, Heavenly Father saying, பரலோக பிதா சொல்கிறார், you can walk as Jesus walked. நீ இயேசு நடந்தது போல நடக்க முடியும். You say, Lord, ஆண்டவரே, I want that. எனக்கு அது வேண்டும். If Jesus Christ is your hero, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கதாநாயகனாக இருப்பாரேயானால், see, like people who are interested in cricket, கிரிக்கெட் விளையாட்டிலே விருப்பமுள்ள மக்களை பாருங்கள். Supposing some cricket coach tells him, ஒரு கிரிக்கெட் கற்று தரக்கூடிய கோச் சொல்கிறார், you can bat like Sachin Tendulkar. சச்சின் டெண்டுல்கரை போல நீ பேட் பண்ண முடியும் என்று சொல்கிறார். Fellow will say, you really can do that for me? உண்மையாலுமே நீங்கள் எனக்கு அப்படி கற்று தர முடியுமா என்று அந்த பையன் கேக்குறான். He'll be willing to practice day and night to be able to bat like him because he's his hero. இரவும் பகலுமாக அவன் நன்றாக பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஏனென்று சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் இவனுடைய ஹீரோ. You know, there are so many people, young people on earth who have got different heroes. இன்றைக்கு அநேக இளைஞர்களுக்கு பலவிதமான கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். They try to play the guitar like some rock music star. அங்கே ராக் மியூசிக் ராக் இசையை போல கிட்டார் வாசிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம். They would like to be like that hero. அந்த ஹீரோவை போலவே மாற வேண்டும் என்று விருப்பம். They want to play cricket like some cricketer they admire. அவர்கள் மெச்சிக்கொள்கிற பாராட்டுகிற கிரிக்கெட் வீரரை போல நானும் பந்தாட வேண்டும் என்று விரும்புகிறான். But we don't find many Christians who have made Jesus Christ their hero. ஆனால் அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ஹீரோவாய் கதாநாயகனாய் கொண்டிருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களை பார்க்க முடியவில்லை. Lord, I want to live like you lived on this earth. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்தது போல நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, That is true Christianity. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.